அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் ஜான்சன். திருநெல்வேலி மாவட்டம் நாங்குநேரி ஒன்றியம் மலைப்பூரம் ஊராட்சி மக்கள் விழிப்புணர்வு மையத்தின் மாநில ஒருங்கிணைப்பாளர் பேசுகிறேன். பல்வேறு கிராம சபை ஆர்டிஐ சிஎம்சிஎல் பதிவுகள் தொடர்ந்து சிஎம்சிஎல் ஜான்சன் இந்த சேனலில் பதிவிட்டு வர்றேன். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற பதிவு வந்து தற்போது இந்த கொரோனா 144 சூழ்நிலை இருக்கிறதுனால அரசு அறிவித்த தொழிலாளர் நல வாரியத்துக்கு 1000 ரூபா, அதுக்கப்புறம் 1000 ரூபா, 2000 ரூபா வச்சாங்க. நிறைய பேருக்கு கிடைக்கல, இன்னும் எங்களுக்கு அந்த டீட்டெயிலாம் அப்டேட் பண்ண எப்படின்னு தெரியலை. நீங்கள் ஏற்கனவே வீடியோ போட்டிருந்தீங்க, அதில் வந்து சம் மெயில் ஐடிலாம் இல்லை, அது கிடைச்சா எங்களுக்கு ஷேர் பண்ணுங்கன்னு சொல்லியிருந்தீங்க. நெட்டில் கோத்ரூ பண்ணி சம் மாவட்டத்தோட மெயில் ஐடி கலெக்ட் பண்ணி வச்சுருக்கேன், மற்றும் எல்லா மாவட்டத்துக்கான ஒரு சில மாவட்டங்களுக்கான வாட்ஸ்அப் எண்ணும் கோத்ரூ பண்ணி வச்சுருக்கேன். அதை தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். அந்த 1000 ரூபா கிடைக்காதவங்க என்னென்ன டீட்டெயிலை ரெடி பண்ணி அந்த மெயில் ஐடிக்கு அனுப்பணும், அதை தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி ஒரு சின்ன இன்ட்ரோ கொடுத்துருந்தேன். கொரோனா சம்மந்தமாக ஏற்கனவே நம்ம சேனலில் 7 வீடியோக்கள் போட்டிருக்கோம். பாஸ் அப்ளை பண்ணுறது மற்றும் இப்போ வாலண்டியராக ஜாயின் பண்ணுறது, இன்னும் விவசாய தொடர்பான உங்களுக்கு அரசு என்ன அறிவித்திருக்குது, இப்படி ஒரு 7 விஷயமாக கொரோனா சம்மந்தப்பட்ட பதிவுகள் ஏற்கனவே தொடர்ந்து வெளியிட்டிருக்கிறோம். இன்றைக்கி நம்ம இப்போ பார்க்க போகிறது வந்து அந்த மெயில் ஐடி மற்றும் வாட்ஸ்அப் எண் இதெல்லாம் நான் கோதிரி பண்ணி வச்சுக்கேன், அதை தான் பார்க்க போகிறோம். ஓகே, தொழிலாளர் நலவாரிய உறுப்பினர்களுக்கு 1000 ரூபா இன்னும் வரலையா? இதை செய்தால் தான் நிவாரண நிதி கிடைக்கும். ஒரு ஃபார்மட் ரெடி பண்ணியிருக்கேன், அவங்க நிறைய நியூஸில் போட்டது மற்றும் நியூஸ் கட் ஆன்லைனில் வந்ததை வச்சு இந்த டீட்டெயில் அனுப்பினா போதுமானதுன்னு நினைக்கிறேன். ஓகே, தொழிலாளர் நல வாரிய வாட்ஸ்அப் எண் இல்லைன்னா மின்னஞ்சலுக்கு அனுப்பணும். என்ன டீட்டெயில் அனுப்பணும்? உங்களுடைய பெயர், உங்கள் தந்தை பெயர், கைபேசி எண், நல வாரிய உறுப்பினர் பதிவு எண், ரினுவல் டேட் அதாவது புதுப்பித்தல் தேதி, ஆதார் அட்டை, ஆதார் அட்டை கண்டிப்பாக அவசியம், குடும்ப ரேஷன் அட்டை எண், பேங்க் வங்கியின் பெயர், பிரான்ச் எந்த பிரான்ஞ்சு, அக்கௌண்ட், ஐஎஃப்எஸ்சி கோடு, எம்எஸ்சிஆர் கோடு, 8, 9, 10, 11 இந்த டீட்டெயில் எல்லாமே உங்கள் பேங்க் பாஸ்புக்கில் ஃபஸ்ட் பேஜ் எடுத்து பாருங்கள், கண்டிப்பாக இருக்கும். ஓகே, முதல்ல நெல்லை மாவட்டத்துக்கு இல்லைன்னு சொன்னாங்க, அது கொஞ்சம் தேடி கிடைச்ச இது தகவல். நெல்லை மாவட்டத்தோட வாட்ஸ்அப் நம்பர் இது, ஜூம் பண்ணி பெருசாக காட்டியிருந்தேன். நெல்லை மாவட்டத்தோட டீட்டெயில் இது, மெயில் ஐடி இந்த இருக்குது. இப்போ எல்லா மாவட்டத்துக்குள்ளதும் காட்டப்போகிறோம். ஓகே, அனைத்து மாவட்டத்துக்கான மின்னஞ்சல் விவரத்தோட அந்த பிடிஎஃப் லிங்க் வந்து என்னோடய வீடியோட டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும், இதில் ஷோ பண்ணியிருக்கேன். இது வந்து நான் அதில் வீடியோ டிஸ்கிரிப்ஷன் கொடுத்துட்டேன், நீங்கள் அதெல்லாம் டவுன்லோட் பண்ணிக்கலாம். திருவள்ளூர் மாவட்டத்துக்கு வந்து இந்த வாட்ஸ்அப் எண் பயன்படுத்திக்கலாம், மின்னஞ்சல் முகவரி இது பயன்படுத்திக்கலாம். பொன்னேரிக்கு இந்த வாட்ஸ்அப் எண்ணும் இந்த மெயில் ஐடியும் பயன்படுத்திக்கலாம். கள்ளக்குறிச்சிக்கு இந்த ஃபோன் நம்பர் தான் இருக்குது, இதையும் இந்த மெயில் ஐடியும் பயன்படுத்திக்கலாம். சென்னை, அதிக மக்கள் வாழக்கூடிய சென்னைக்கு இந்த மெயில் ஐடியும் இந்த வாட்ஸ்அப் எண்ணுக்கும் பயன்படுத்திக்கலாம். திண்டுக்கலுக்கு இந்த ஃபோன் நம்பருக்கு அனுப்பிக்கலாம். ஓகே, திருவள்ளூருக்கு மெயில் ஐடி தான் இருக்குது, இது நெட்லேருந்து எடுத்து. ஓகே, இதில் தொழிலாளர் நல வாரியத்தில் மேலே உள்ள ஹெட்டு அவங்களுடைய காண்டாக்ட் நம்பர் மெயில் ஐடி பார்ப்போம். தொழிலாளர் ஆணையர் சென்னையில் இருக்காங்க, அவங்களுடைய மெயில் ஐடி, ஃபோன் நம்பர், கூடுதல் தொழிலாளர் ஆணையர் அடிஷ்னல் தொழிலாளர் அவங்களுடைய ஃபோன் நம்பர், மெயில் ஐடி, தொழிலாளர் இணைய ஆணையர் அவங்களுடைய ஃபோன் நம்பர், அவங்களுடைய மெயில் ஐடி, தமிழ்நாடு கட்டுமான தொழிலாளர்கள் நலவாரிய வள்ளூர் கோட்டம் நடிஞ்ச அந்த அவங்களுடைய ஃபோன் நம்பர், தமிழ்நாடு உடல் உழைப்பு தொழிலாளர்கள் நலவாரிய அவங்களுடைய ஃபோன் நம்பர், மெயில் ஐடி. மற்ற மாவட்டங்கள் எல்லாமே இருக்குது, ஏற்கனவே ஷேர் பண்ணியிருந்தேன். ஓகே, இது போக இது எல்லா மாவட்டத்துக்கான மெயில் ஐடி இருக்குது. பிக்சர் கிளியர் பிக்சர் எனக்கு கிடைக்கல, கிடைச்சது அப்படியே உங்களுக்கு பிடிஎஃப்லாம் மேக் பண்ணியிருக்கேன், நீங்கள் டவுன்லோட் பண்ணி என்னோடய வீடியோலேருந்து எடுத்துக்கலாம். ஆனால் தெரியுது அதில் என்ன கேரக்டருங்கிறது, கொஞ்சம் ஜூமை குறைச்சா தெளிவாக தெரியுது. எல்லா மாவட்டத்துக்குமே இருக்குது, 34 மாவட்டங்கள் பிரிக்கிறதுக்கு முன்னாடி உள்ள மாவட்டம் போட்டு இருக்குது. புதிய மாவட்டங்களுக்கு இதில் மென்ஷன் பண்ணல, அது கிடைக்கும் பட்சத்தில் கண்டிப்பாக உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். எல்லா மாவட்டத்தோட மெயில் ஐடி, ஃபோன் நம்பர் இதில் இருக்குது, இது நீங்கள் பயன்படுத்திக்கலாம். எல்லா மாவட்டத்துமே இருக்குது, இதில் நீங்கள் வீடியோ பார்த்தா நோட் பண்ணுங்கள், உங்களுக்கு பிடிஎஃப் இந்த வீடியோட டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருவோம், எடுத்துக்கிடுங்க. நாமக்கல் மாவட்டத்துக்கு ஏற்கனவே நம்ம சொல்லியிருந்தோம் இந்த ஃபோன் நம்பர், இந்த மெயில் ஐடின்ட்டு. அது மட்டுமல்லாது விருதுநகர் மாவட்டத்துக்கு இந்த மொபைல் நம்பர் இல்லைன்னா அந்த மெயில் ஐடிக்கு அனுப்பிக்கலாம்னு சொல்லியிருக்காங்க.
முடிந்தளவு நேரில் போகிறத தவிருங்க. முடிந்தளவு டாக்குமெண்ட்டை ஒரு மாவட்டத்திலேருந்து என்ன மென்ஷன் பண்ணியிருந்தாங்கன்னா ஒரு நியூஸ் படிச்சிருந்தேன். அதாவது நீங்கள் தனித்தனியாக அனுப்புறது உங்கள் பகுதியில் ஒரு 10 பேர் இருக்காங்கன்னா 10 தொகுத்து ஒரு ஒரே ஃபைலாக கூட எங்களுக்கு அனுப்புங்க, நாங்கள் அப்டேட் பண்ணிக்கிறது சொல்லி போட்டிருந்தாங்க. ஸோ நிறைய மெயில் எங்களுக்கு வரும். அதை தவிர்த்து நீங்கள் ஒரு இண்டிவிஜுவல் ஃபைல் ஒரு 10 பேருக்கு சேர்த்து நீங்கள் ஒரே மெயிலாக கூட அனுப்புங்க, ரெடி பண்ணி அதை அப்டேட் பண்ணிக்கிறதுன்னு சொல்லி போட்டிருந்தாங்க. அது பாசிபிளாக இருந்தால் கூட அப்படி பண்ணுங்கள், இல்லை உங்கள் மாவட்டத்தில் எப்படிங்கிறத நீங்கள் கேட்டுக்கிட்டு அப்படி பண்ணுங்கள். ஓகே, இப்போ இந்த தொழிலாளர் நல வாரியம் அது எப்போ தொடங்கப்பட்டது, அவங்களுக்கு என்னென்ன பெனிஃபிட்ஸ் கொடுக்குறாங்க, அவங்க பிள்ளைங்களுக்கு என்ன பெனிஃபிட்ஸ் கொடுக்குறாங்க அப்படிங்கிறத இப்போ அடுத்து பார்க்க போகிறோம். ஏதாவது ஒரு மாவட்டத்தோட வெப்சைட் ஓப்பன் பண்ணுங்கள். இப்போ நான் திருவாரூர் ஓப்பன் பண்ணியிருக்கேன். ரைட் சைடு கார்னரில் தமிழ் கிளிக் பண்ணிங்கன்னா பேஜ் வந்து தமிழில் மாறும். இதில் அரசு துறைகளில் என்ன டிபார்ட்மெண்ட்னா நம்ம பார்க்கப்படுது தொழிலாளர் மற்றும் வேலைவாய்ப்பு துறை. தமிழ்நாடு அமைப்பு சாரா தொழிலாளர் நல வாரியங்கள் 1982 சட்டத்தினை ஏற்றிருக்காங்க. ஓகே, அது கீழே செயல்பட்டு வர நல வாரியங்கள் வந்து 17 என்னென்ன நல வாரியங்கள்னு சொல்லி ஒரு 17 இருக்குது. அது 94 அரசால் படுத்தப்பட்டிருக்குது. 53 வகையான தொழில்கள் பணிபுரியும் தொழில்களுக்கு நல திட்டங்கள் உதவி வழங்கப்பட்டு வருதும் போட்டிருக்காங்க. அது என்னென்ன தொழில், கல்லுடைய பேர் கொத்தனார், அப்படி ஒரு 53 வேலையை 17 நல வாரியங்களாக பிரித்து அதை செக்ரேட் பண்ணியிருக்காங்க. 2, தமிழ்நாடு உடலுழைப்பு தொழிலாளர் நல வாரியம் மற்றும் 15 நல வாரியங்கள் 1994 அரசால் ஏற்படுத்தப்பட்டது. இவ்வாரியங்கள் மூலம் நலத்திட்டங்களில் பட்டியலிடப்பட்ட தொழிலங்கள் 60 வகையான தொழில் பணிபுரியும் தொழிலாளர்கள் நலத்திட்ட உதவிகள் வழங்கப்பட்டு வருகிறது. 60 சுமையச்சுதல், இருக்குதல், சந்தை அல்லது கடை டிப்போ, இது ஒரு 60 இருக்குது. என்னலாங்கிறத பார்த்துக்கிடுங்க. யாரெல்லாம் பெனிஃபிஷரி, அதாவது இனிமேல் புதுசாக கூட நீங்கள் பதிஞ்சிக்கலாம். வாரியங்களில் பதிவு செய்வதற்கான தகுதிகள் மற்றும் வழிமுறைகள். விண்ணப்பதாரர் வந்து 18 to 60 இருக்கணும். தொழிலாளி தனது புகைப்படம் ஒன்றை விண்ணப்பத்தில் ஒட்டி மற்றொரு புகைப்படத்தை, இது என்ன டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் பார்த்துடுங்க. பதிவு கட்டணம் கிடையாது. சான்று நீங்கள் என்ன தான் வேலை பார்க்குறீங்கிறத உங்கள் ஒப்பந்த கார்ட்டாக இல்லை கட்டுமான தொழில் ஈடுபடும் அரசு அமைப்புகள் நிறுவனங்கள்கிட்ட இல்லை கிராம நிர்வாக அலுவலர் யார்கிட்டையாக ஒருத்தங்கிட்டங்க நீங்கள் கன்ஃபார்ம் நீங்கள் வேலை பார்க்குறீங்க ஒரு ப்ரூஃப் வாங்கி அந்த லெட்டரை சப்மிட் பண்ணணும். பிறப்பிறப்பு சான்று, பதிவாளன் சான்று, பள்ளி அல்லது கல்லூரி சான்று, வாகன ஓட்டுநர் உரிமனகல், வாக்காளர் அட்டை, சான்றொப்பமிட்ட குடும்ப அடையாள அட்டை, இது சைன் போட சொல்லியிருக்காங்க. சான்றொப்பம் மிட்ட குடும்ப அடையாள அட்டை, அரசு மருத்துவத்திலிருந்து, ஓகே, தேசியமயமாக்கட்ட வங்கி கணக்கு முக்கியம், ஆதார் அட்டையும் இனிமேல் கொடுத்துருங்க. இப்போ இதில் ஆதார் அட்டை மட்டும் இல்லை, ஆனால் ஆதார் அட்டை கொடுத்துருங்க. பதிவினை புதுப்பித்தல், 5 இருக்க ரினூவல் பண்ணு சொல்லி போட்டிருக்காங்க. புதுப்பித்தலுக்கு கட்டணம் கிடையாது. 60 நிறைவடைஞ்சிட்டுனா ரினூவல் பண்ண முடியாது. அது வெரிஃபை பண்ணிட்டு உங்களுக்கு திரும்ப புது அட்டை கொடுப்பாங்க. ஏதாவது தொலைஞ்சி போயிட்டுனா டூப்ளிகேட் கார்டு கேட்டிங்கன்னா அதுக்கு 20 பே பண்ணணும்னு போட்டிருக்காங்க. ஓகே, அப்படி என்ன தான் நலத்திட்ட உதவிகள் கிடைக்குதுன்னா நிறைய இருக்குது. அது ரீட் பண்ணி பார்க்கறதுக்கப்புறம் தான் எனக்கு தெரிஞ்சுது. திருமணம், பெண் 2 திருமணத்துக்கு கொடுத்துருக்காங்க 2 times. ஆணுக்குனா 3000, குடும்பத்திற்கு அதாவது 2 கல்யாணம் பண்ணுறது இல்லை, தான் மக மகன் 2 பிள்ளைங்க தானே, 2 பிள்ளைங்களுக்கு அவங்களுக்கு வந்து கவர்மெண்ட் உதவி தான் கொடுக்குது. ஆண் பிள்ளைனா 3000, பெண் பிள்ளைனா 5000 கொடுக்காங்க. மகப்பேறு பதிவு, முதல் இரு குழந்தைகளுக்கு பதிவுபெற்ற பெண் தொழிலாளர்களுக்கு 6000 கொடுக்குறாங்க. கருசிதைவு அதுக்கு வந்து 3000 கொடுக்குறாங்க. கல்வி ஆண்டுக்கு என்னெல்லாம் கொடுக்காங்கன்னா 10th படிப்பதற்கு 10th சேர்ந்துட்டால 1000, 11th 1000, 12th 1500, 10th பாஸ் ஆகிட்டா 1000, 12th பாஸ் ஆனால் 1500, பட்ட படிப்புக்கு 1500. விடுதியில் தங்கி படித்தா வந்து 1750. பட்ட மேற்படிப்பு முறையான பட்ட மேற்படிப்பு முடிச்ச மேலே போனீங்கன்னா 4000. விடுதலை தங்கி பிடிச்சி அதை எடுத்தீங்கன்னா 5000 கொடுக்காங்க. தொழில்நுட்ப படிப்பு அது 4000, விடுதலை தங்கி பிடிச்சா 6000. எல்லாமே ஹாஸ்டலில் தங்கி பிடிச்சா கொஞ்சம் கூடுதலாக கொடுக்காங்க. ஐடி பாலிடெக்னிக் 1000, அது விடுதலை தங்கி பிடிச்சா 1200. கண் கண்ணாடி, முதலில் விண்ணப்பிக்கும் 65 தொழிலாளருக்கு மட்டும் 500 மிகாமல் கொடுக்குறாங்க. கண் கண்ணாடி எதுவும் கண் பார்வைக்காக. ஓய்வூதியம் வந்து 60 நிறைவே செய்த பதிப்பிட்ட தொழிலாக இருக்க வேண்டும், மாதம் 1000 கொடுக்குறாங்க. குடும்ப ஓய்வூதியம் அதாவது யாராவது இறந்துக்கிட்டாங்கன்னா அவங்களுக்கு அப்புறம் உள்ள அந்த மனைவிக்கு 400 கொடுக்குறாங்க. விபத்து மரணம், பணியில் இருக்கும்போது
5,00,000 ரூபாய் கொடுக்காங்க. பணியிடம் இல்லாத வேறு இடத்துல நடந்தாலும் 1,00,000 ரூபாய் கொடுக்காங்க. ஊனம் எதுவும் டேமேஜ் கை கால் எதுவும் ஆகிட்டுன்னா வேலை போது 1,00,000 ரூபாய் கொடுக்காங்க. விபத்து ஊன உதவி தமிழகப்படும். இயற்கை மரணத்துக்கு 20,000 ஈமச்சடங்கு 5,000 கொடுக்குறாங்க. ஓகே, இந்த இதெல்லாம் மேலே உள்ள உதவி திட்டத்துக்கு என்னென்ன ஆவணங்கள் கொடுக்கணுங்கிறதையும் இதில் தெளிவாக போட்டிருக்காங்க. பொதுவான ஆவணங்கள் அசல் அடையாள அட்டை, வங்கி கணக்கு, ஆதார் அட்டை மூணு கொடுத்தா போதும். அதுபோக திருமணம்னா அந்த அழைப்பிதழ் அந்த இதெல்லாம் கொடுக்கணும். மகப்பேர்னா பிறப்பு சான்று, கல்வினா கல்வி பயிலும் ஆண்டிலே விண்ணப்பிக்க வேண்டும், அந்த சைன் ஏற்று வாங்கணும், தெரிஞ்ச மதிப்பெண் பட்டியல், கண் கண்ணாடினா அந்த வாங்கியதற்கான சான்று, ஓய்வூதியம்னா 2 பாஸ்போர்ட் அளவு ஃபோட்டோ கொடுக்கணும், முடக்க ஓய்வூதியம்னா ஃபோட்டோ, அப்படி ஒவ்வொன்றுக்கும் என்னென்ன டாக்குமெண்ட் கொடுக்கணும் அப்படிங்கிறத போட்டிருக்காங்க. அது மட்டுமல்லாது மாண்புமிகு முதல்வர் அவர்களின் விரிவான மருத்துவ காப்பீட்டுத் திட்டம், இந்த காப்பீட்டுத் திட்டத்தில் ஒரு குடும்பத்திற்கு 1,00,000 வீதம் வழங்க வழிவகை செய்யப்பட்டுள்ளது. ஒரு குறிப்பிட்ட சிகிச்சை முறைகளுக்கு 1 வருடத்திற்கு 150,000 வரை வழங்கப்படும். இத்திட்டத்தில் 1016 சிகிச்சை முறைகளும், 113 தொடர் சிகிச்சை வழிமுறைகளும் மற்றும் 23 நோய் பரிசோதனை கண்டுபிடிப்பு முறைகளும் வழிவகை செய்யப்பட்டுள்ளது. தமிழ்நாடு கட்டுமானம் மற்றும் 16 அமைப்புசாரா தொழிலாளர்கள் நலவாரியங்களில் பதிவு பெற்ற தொழிலாளர்களுக்கு இத்திட்டத்தில் நிபந்தனைகளுக்கு உட்பட்டு பயன்பெற வழிவகை செய்யப்பட்டுள்ளது. தமிழ்நாடு கட்டுமான தொழிலாளர் குழந்தைகளுக்கு நற்பெயர் பெற்ற தனியார் பள்ளிகளின் மூலம் உயர்கல்வி வழங்கும் திட்டம், அரசு பள்ளியில் கல்வி பயின்று அறிவுக்குரிமையான கட்டுமான தொழிலாளர் குழந்தைகளுக்கு அந்தந்த பகுதியில் சிறந்த தனியார் பள்ளிகள் மூலம் தரமான கல்வி வழங்கும் வகையில் தமிழ்நாடு கட்டுமான தொழிலாளர் நல வாரியத்தில் பதிவு பெற்ற தொழிலாளர் குழந்தைகளுக்கு சிறந்த தனியார் பள்ளிகள் மூலம் 6வகுப்பு முதல் 12வகுப்பு வரை தரமான கல்வி வழங்க தமிழக அரசு ஆணையம் வெளியிடப்பட்டுள்ளது. பள்ளி கட்டணம் தனியார் பள்ளி கட்டண நிர்ணயக்குழுவால் நிர்ணயிக்கப்பட்ட கட்டணத்தையும் விடுதி கட்டணம் 15,000 ஒவ்வொரு மாணவருக்கும் ஆண்டு ஒன்றுக்கும் அரசே வழங்குகிறது. ஓகே, அந்த தொழிலாளர் ஆணையர் முகவரி ஏற்கனவே நான் உங்களுக்கு வேட்டில் கொடுத்துருந்தேன், அது எல்லாமே இந்த கவர்மெண்ட் வெப்சைட்லேருந்து தான் எடுத்ததேன். இது எல்லாமே ட்ரூ, கவர்மெண்ட் வெப்சைட்டில் அப்டேட் பண்ணியிருக்காங்க. ஸோ முதல்ல சந்தேகம், இந்த வாட்ஸ்அப்லேயும் இதே செய்தி பரவிக்கிட்டே இருக்குது, ஃபேக் அவுட் உண்மையான சொல்லி கன்ஃபியூஷன் வந்து நெட்டில் போய் தேடி பார்க்கும்போது இது எல்லாமே உண்மையானதான். அந்தந்த மாவட்ட வெப்சைட்டில் போய் நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்கள் மாவட்டத்துக்கான ஃபோன் நம்பர் மெயில் ஐடி இருக்கும். ஸோ ஒவ்வொருத்தரும் உண்மை அந்த தகவல் உங்கள் மாவட்டத்துக்கு என்னங்கிறத தெரிஞ்சுங்கன்னா உங்கள் மாவட்ட வெப்சைட் போய்ட்டு அரசு துறைகளில் போய்ட்டு தொழிலாளர் மற்றும் வேலைவாய்ப்பு துறை அதை கிளிக் பண்ணி அது கீழே டீட்டெயில் படித்து பார்த்துடுங்க. அவங்களோட காண்டாக்ட் நம்பர் எல்லாமே இருக்கும். என்னுடைய இந்த வீடியோ சம்மந்தப்பட்ட டாக்குமெண்ட் எல்லாமே வீடியோட டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும். என்னுடைய இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், அடுத்தவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். கண்டிப்பாக இது பிரயோஜனமாக இருக்கும்னு நம்புகிறேன். தொடர்ந்து உங்களுக்கு வரணும்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை நோட்டிஃபிகேஷன் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். அடுத்த ஒரு நல்ல பதிவில் சந்திப்போம். நன்றி.